என்ன கிரவுண்டே மயான காட்சி அளிக்குது. கூப்பிட்ட டைமுக்கு எவனோ வரமாட்டான்னு தெரிஞ்சும் கிரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற முத இருக்க நான் தான்டா. என்ன பண்றது, வழக்கம் போல எல்லாரும் வரவரே வெயிட் பண்ண வேண்டியதான். போன் வேற வருது. சொல்லு பேபி. அது ஒண்ணு இல்லடி, பசங்க எல்லாம் விளையாடத்து கூப்பிட்டானுங்க, அதான் வந்தேன். இதுக்கு மேல என்ன கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு வழக்கம் போல உட்காந்து பேச வேண்டியதான். எப்பா பாஸ்கர் எப்ப வர சொன்னா எப்ப வர? நீ எப்படா வந்த? நான் 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடாப்பாவி, நான் அரை மணி நேரமா கீழே தான வெயிட் பண்ணிருந்தேன். சூச்சு போயிட்டு வரலாம்னு ஓரமா போனேன். அந்த கேப்ல நீ மேல வந்து உட்காந்து என்ன திட்ற? நீ எது அரை மணி நேரமா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? பா சரி உரா, நான் தான லேட்டு. டேய் நீங்க எப்படா வந்தீங்க? நான் வந்து கால் மணி நேரம் ஆகுதுரா. டேய் நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுதுரா. டீ குஸ்ட் வரலான்னு போனேன். டேய் நான் வந்து 2 மணி நேரம் ஆகுதுரா. நான் மதியமே வந்துட்டேன், காலில இருந்து இங்க தாண்டா இருக்கேன். டேய் நான் நேத்தே வந்து பாய் போட்டு பாத்துட்டுடா. சரி பாய் எத்து வீட்டுல வச்சு வந்துடலாம்னு பார்த்தா இத்தனை பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் நான் பிறந்ததே. எப்பா சாமி அழாதீங்க, நான் தானா லேட்டு, நீங்களா சீக்கிரம் வாட்டிங்க போதுமா? இது போதும் பேபி. நேதா டேய் அதை விடுறா, நம்மளாம் வர சொல்லிட்டு ஆனந்த் எங்க ஆளே காணோம். இதே வேலையா போச்சு அவனுக்கு, வரட்டும் ஈரா அவருக்கு தலை சதுருது. டேய் தலை வந்து 10 நிமிஷம் ஆச்சுரா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு 10 பேர் இருக்கும், 5-5 பேர் டீம்ல. வாடா டீம் போடலாம். சரி வா தொப்ப. ஏன்னா எப்ப பாரு நீ ரெண்டு பேரும் ஒரே டீம்ல ஆடுறீங்க? எப்ப உனக்கு வேணும்னா முன்னாடி எடுக்க வேண்டியதுடா. நான் எத்தவனே எப்படி ஆடுறேன்? சரி சரி எனக்கு சோறு தக்காளி. ஏன் நல்லா ஆடுற எல்லாருமே நீ எடுத்துனா நான் எப்படி ஜெயிக்கிறது? எப்பா சாமி உன் கண் முன்னாடி தானே அடிக்கிறேன், நான் எடுக்கிறதுக்குள்ள நீ எடுக்க வேண்டியதுன்னு இப்படிலாம் கதற கூடாதே. சரி 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 பாஸ்கரு அவனா? ஐயோ எனக்கு கிரிக்கெட்ல முக்கியமே இல்லடி பேபி, நீ பேசு. ஜொல ஜொல்லா ஆடா பாவீங்களா, நான் எடுக்கும்போது மட்டும் எங்கடா ஒளிஞ்சு நின்னுக்கிறீங்க, மூஞ்சே காமிக்க மாட்டீங்களே. டக்குனர்ரா. ஆமா அவ்வளவுதான், எல்லாரும் எடுத்தாச்சு, நாங்க போய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம். ஐயா என்ன டாஸ்க் போடலாம் இரு. ஆனந்தே என்கிட்ட காயின் இருக்காது ஆனந்தே, டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டு போட்டு நாளாவா? ஏன் என்கிட்ட காயின் இருக்கு? எவன்டா அது? ஐயோ சும்மா சொன்ன மணி என்கிட்ட இல்ல. டேய் என்கிட்டே இருக்கு, நான் போடுறேன் இரு. ஹெட்டா டெய்லா தலடா டெய்லி, நாங்க பேட்டிங் ஆடுறோம். டேய் காயின் சுத்தவே இல்ல, பிளாட்டா போகுது. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆஃப் 3 தான், ஒரே ஒரு வாட்டி போட்டு யாரைய மாத்திர. டேடே எப்பவுமே மேட்ச்ல தானே அனுப்பிங்க, இப்ப என்ன டாஸ்க் போடும் போதே ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. டேய் டாஸ்க் போற நினைச்சுக்காதீங்களா, பெசாம ஆடர் ஈவன் போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். அதான் கரெக்ட், ஆடர் ஈவன் ஆடு. போட்டதே ஒரே ஓவர், அதுல 28 ரன். இன்னொரு தடவை ஓவர் கேட்ட, போடா அப்படி, அடுத்த ஓவர் நானே போடுறேன். டேய் ஓவர் முடிஞ்சிச்சு போடா அந்த பக்கம். ஏய் சிங்கிள் வாடா. ஏய் இவன்ல நான் நல்ல படா. ஃபர்ஸ்ட் பால் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்க? இதுக்காடா இவ்வளவு சீனு. செகண்ட் பால்
அம்மா தேர்ட் பால் ஐயோ ஆ டேய் மச்சான் டேய் ரன் அவுட் ஆயிடுறா டேய் ஐயோ ஜஸ்ட் மிஸ் சூப்பர் ஆனந்த் அப்படியே போடு டேய் உன்ன அடி இல்லனா அவுட் ஆவு எதுக்கு சும்மா சுத்தின் பால வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க டேய் அடிச்சாலும் போவே மாட்டேன்றா எங்க அடிச்சாலும் பிச்சு ரன் அவுட் வர அடிச்சு விட்டுறானுங்க இங்க வா எந்த பக்கம் அடிக்க போறியோ அந்த பக்கம் நிக்கிற ஃபீல்டர் மேல பேட் உரி விட்டுரு பேட் பட்டர் போதுன்ற பயத்துல அவனுக்கு மூஞ்ச மூட்டு பால பார்க்க மாட்டானுங்க நீங்க ரன் ஒண்ணே இருங்க ரைட் 5th பால் அம்மா டேய் வாடா வாடா டேய் சீக்கிரம் வாடா அம்மா வா 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 டேய் பேட் ஏன்டா உரி விடுற கை வழுக்குதுடா சரி ஆடு டேய் பால் ஏறா அடி போடி ஸ்கோர் என்னடா டேய் ஸ்கோர் 45 எப்படி வந்து கணக்கு சொல்லு டேய் யாருக்கிட்ட போய் கணக்கு கேக்குற ஏன் கொஞ்சம் அங்க பாரு ஃபிளாஷ்பேக்கா 5, 6, 8, 11, 12 டே சொல்ல சொல்ல நீ போ தோ போறேன் இந்தா போ டே பால பாத்தர்றா கண்ணு முன்னு சுத்தாத சே சே பிரச்சனை நான் பாத்துறேன் புல்ஷிட் டே மாமா சூப்பர்ரா ஐயோ டே நீ போடா அதுக்கு தான் காத்து நிற்கேன் அடுத்து நீ வா பவுலிங்க்கு பால் குடி இந்தா இப்பயாச்சும் நான் சொல்றதுல போடுங்களேன்டா டேய் சைலண்டா நில்றா கீப் இன்னொன்னே டோனி மாதிரி பேச வேண்டியது ஆ போடுறா ஃபர்ஸ்ட் பால் போரு செகண்ட் பால் ஆனந்தே கேட்ச்ரா டேய் கேட்ச் எந்து புடிச்சிடுவானோ சே அது எப்படி கேட்சே பிடி தெரியாது கூட என் கேட்ச் மட்டும் பறந்து பறந்து பிடிக்கிறீங்க டேய் ஓவர் அப்டா டேய் ஸ்கோர் 75-76 வின்னு எப்படியோ கணக்கு கேட்டால் உருட்டு போறீங்க சரி டார்கெட் 76 டேய் எல்லாம் ஃபீல்டிங் வாங்கடா நான் ரோஹித் சர்மா ஃபேன்ன்றதுனால ஓப்பனிங் போக பேட பண்ணிக்கிறேன் ஏன் கூட ஆறு அளவுக்கு யாருக்காச்சும் தைரியம் இருந்தா வாங்க ஓவர் பில்டப்பா இருக்கு நல்லா ஆடுவானோ கூட போய் ஆடிப்பாரு டேய் ஆனந்த் ஓப்பனிங் ஆட போறான் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் தேவையில்லாம எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது ரொம்ப குத்தி ஷார்ட் பால போடக்கூடாது ஃபுல் டாஸ் போடக்கூடாது அவன் எப்படியாச்சும் அவுட் பண்ணும் இதை நான் சொல்ல போறேன் நான் பாத்துறேன் டேய் மென்ட்ல நீ எப்படி வேணா போடு ஆனா அவுட் ஆகுற மாதிரி மட்டும் போடாது நீ இத அவன் கடைசி வரை இருந்தா தான் நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியும் பார்த்து பழமா போடு என்ன உளறான் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் டே 5 ஓவர்ல 76 ரன் அடிக்கணும்டா கொஞ்சமாச்சு அடிச்சாடேன் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிச்சு இரு நான் போடுறேன் டேய் சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக் குடு நீ இத ஃபர்ஸ்ட் பால் அம்மா என்ன அவன் அவ்வளோ ஸ்பீடு போடுறான் நேதி இது ஸ்பீடா டே இதெல்லாம் ஸ்பீட்னா ஊட்டி தான் பண்ணோம் சரி சரி போடு செகண்ட் பால் அம்மா ஐயோ ஆ டே நாங்கள் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டோம் நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க இன்னும் என்ன விளையாடவே கூப்பிடாதீங்கப்படா ஏ இவனடா சும்மாவே கோச்சின்னு போயிட்டான் ஏ உங்கள் அப்பா கிஷோரே வந்து ஆடு சரி நீ போடுவா ஃபர்ஸ்ட் பால் யா 6 என்ன ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கான் இந்த அடி அடிக்கிறான் செகண்ட் பால் யா 4 இன்னொரு 6 ஒரே ஓவர்ல 32 ரன் குத்துறானுங்க டேய் நீ போடு வா அடுத்த ஓவர் சிங்கிள் தர இதே மாதிரி பிரிச்சிரு ஃபர்ஸ்ட் பால் வா 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 ஐயோ இவன் ஸ்ட்ரைக் வந்துட்டான் பாத்து போடுங்க அவனுக்கு செகண்ட் பால் 4 ஓவர்ல 60 ரன் வந்துட்டானுங்கடா நாடா போறீங்க டேய் நீ வா நீயா சொல்லுங்க போட்டு போ போட்டுருவோம் சீக்கிரம் போற மேட்ச் ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போறோம் ஓவரா பண்ணாதீங்கடா போடு போடு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஐயோயோ அவுட்டே அவுட்டே டேய் போடா அப்படி பாஸ்கரே நீ வாடா ஆ வர வரேன் பேபி மாமா பேட்டிங் அட கூப்பிடுறாங்க ஆ போடுறா செகண்ட் பால் ஆ அப்படியா 6 டேய் அவன்லாம் அடிக்கிற மாதிரி பால் போடுறியடா இன்னும் 4 பாலுக்கு 10 ரன் தானே நித்திரம் பாரு தேர்ட் பால் ஆ வாடா 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 வர வர வரேன் இன்னும் 3 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும் பாரு பார்த்து போடு டாட்ரா சூப்பர் அப்படியே போடு 2 பாலுக்கு 9 ரன் யா 6 நம்ம ஆனந்தா இது பேபி ஒரு நிமிஷம் இரு ஆனந்தே 6 அடிச்சா உன்ன அப்புறமா கூப்பிடுறேன் இரு டேய் இன்னும் ஒரு பால்ல 3 ரன் தான் பாரு அட்ரா டேய் லாஸ்ட் விக்கெட் எடுத்த மேட்ச் ஒழுங்கா போடு இப்ப பாறா லாஸ்ட் பால் யா டேய் அது நோ பால் சிங்கிள் ஒன்னாலே மேட்ச் டிராடா டேய் அது நோ பால் கேட்ச் புடிச்சு ரன் அவுட் அடி
போடு சே கிட்ட வந்து விட்டோமே. இவனுங்க வேற இப்ப கலாய் பண்ணுங்களே. தம்பி டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புறீங்களாப்பா? அண்ணே நான் ஒரு ரெண்டு பால் போடுற அறிங்களா? டே ஃபாஸ்ட்டாக போடுறேன்னு படாதத்தில் போட்டுற ரெண்டு பால் போடுறீங்களா? போடுப்பா. எத்தனை வருஷம் ஆச்சு இதை பிடிச்சி? அண்ணே உங்களை பார்த்தா ஆட தெரியாதவங்க ஆடுற மாதிரி தெரியலையே. இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் ஆடி இருக்கீங்களா? சின்ன வயசுல ஆனதுப்பா. உங்க வயசுல டர்ஃப்லாம் மறந்தது? நாங்க விளையாடும் போது டர்ஃப்லாம் கிடையாது, ஏதாச்சும் பிளாட்ல வயல்ல ஆடுறது. வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி கூப்பிட்டா டான்னு 11 பேருமே கிரவுண்ட்ல நிப்போம். எவ்வளவு வெயிலா இருந்தாலும் வெறிக்க வெறிக்க விளையாடுவோம். வெயில தாகமா இருக்குன்னு எல்லாரும் பாக்கெட்டையும் திறந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு 50 பைசா 1 ரூபா இருக்கும். ஒட்டு மொத்தமா எல்லா காசையும் சேர்த்து 2 ரூபாய்க்கு சேமி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். எல்லாரும் ஒரே ஐஸ்ல வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம செம்மையா போயிட்டு இருந்ததுப்பா. அதுக்கப்புறம் 10th பரீட்சை அது இது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற பாதையிலே நிறுத்திட்டோம். ஆனால் அன்னைக்கு தான் நாங்கள் விளையாட போகிற கடைசி நாள்னு எங்களுக்கு அப்போ தெரியல. மச்சான் அண்ணன் ஊன் டீமில் தான் மச்சான் ஆடுவேன், என்ன ஊன் டீம் லேடு அப்படின்னு சொன்னவெல்லாம் இப்போ நேரில் பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறானுங்க. அவ்வளோதான்ப்பா வாழ்க்கை, எல்லாமே கொஞ்சம் காலம் தான். இருக்கிற வரையும் ஜாலியாக ஆட்டு போங்க, எது கடைசி நாள்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. ஆனந்தே நாங்கள் 50 ரன் தான் ஆச்சோம், இந்த மேட்ச் நீங்கள் தான் வின்னு, நாளைக்கு நீங்களே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. தொப்பா தக்காளி ரெண்டு பேரும் ஊன் டீம்லேயே எடுத்துக்கோ. டேய் நீங்கள் ஏமாத்ததுலாம் எனக்கு தெரியாது நினச்சிட்டுருக்கீங்களா? அப்போ தெரியும் மணி, என்னை ஏமாத்தி ஜெயிக்கிறதுல உனக்கு சந்தோஷம், உங்ககிட்ட ஏமாந்தாலும் பரவாயில்ல விளையாடுறது எனக்கு சந்தோஷம். நீ எப்படியோ அப்படியே இரு, அதான் நல்லா இருக்கு. அப்படியா? அப்போ லாஸ்ட் பால் நோ பாலே இல்லடா, நம்மளே ஏமாத்துறானுங்க. நேதா எல்லாமே இங்கே கொஞ்சம் காலம்தான்.